உலகின் மிக மாசுபட்ட 30 நகரங்களில் 22 இந்தியாவில் உள்ளன. டெல்லி உலகளவில் மிகவும் மாசுபட்ட தலைநகராக உள்ளது. உலகளவில் வெளியிடப்பட்ட உலக காற்றின் தர அறிக்கை 2020 வடிவத்தில் சுவிஸ் அமைப்பான யூயர் இந்த அறிக்கையை தயாரித்துள்ளது. எவ்வாறாயினும் டெல்லியின் காற்றின் தரம் 2019 முதல் 2020 வரை சுமார் 15% அதிகரித்துள்ளது என்று அறிக்கை காட்டுகிறது. முன்னேற்றம் இருந்த போதிலும் டெல்லி 10வது மாசுபட்ட நகரமாகவும் உலகின் மாசுபட்ட தலைநகராகவும் உள்ளது. மிகவும் மாசுபட்ட நகரங்களின் தரவரிசையில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலகளவில் மிகவும் மாசுபட்ட முதல் 30 நகரங்களில் 22 இடங்கள் உள்ளன என்று அந்த அறிக்கை கூறியுள்ளது. டெல்லியை தவிர உலகின் மிக மாசுபட்ட 30 நகரங்களில் 21 இந்திய நகரங்கள் காசியாபாத், புலந்த்ஷஹர், பிஸ்ரா ஜலல்பூர், நொய்டா, கிரேட்டர் நொய்டா, கான்பூர், லக்னோ, மீரட், ஆக்ரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் முசாபர் நகர், ராஜஸ்தானில் பிவாரி, ஜிந்த், ஹிசார், ஃபதேகாபாத், பந்த்வாரி, குருகிராம், யமுனா நகர், ஹரியானாவில் ரோஹ்தக் மற்றும் தர்வேரா, பீகாரில் முசாபர்பூர். அறிக்கையின்படி மிகவும் மாசுபட்ட நகரம் சீனாவில் சின்ஜியாங் மற்றும் 9 இந்திய நகரங்கள். காசியாபாத் உலகின் 2வது மாசுபட்ட நகரமாகும். அதைத் தொடர்ந்து புலந்த்ஷஹர், பிஸ்ரா ஜலல்பூர், நொய்டா, கிரேட்டர் நொய்டா, கான்பூர், லக்னோ மற்றும் பிவாரி ஆகியவை உள்ளன. உலகளாவிய நகரங்களின் தரவரிசை அறிக்கை 106 நாடுகளின் PM2.5 தரவை அடிப்படையாக கொண்டது. இது தரை அடிப்படையிலான கண்காணிப்பு நிலையங்களால் அளவிடப்படுகிறது. அவற்றில் பெரும்பாலானவை அரசாங்க நிறுவனங்களால் இயக்கப்படுகின்றன. ஆம், காற்று மாசுபாட்டிற்கு நீண்டகாலமாக வெளிப்படுவது சில நுரையீரல் நிலைமைகளின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. வெளிப்புற காற்று மாசுபாடு நுரையீரல் புற்றுநோய்க்கு பங்களிக்கிறது என்பதற்கு நல்ல சான்றுகள் உள்ளன. மேலும் காற்று மாசுபாட்டிற்கான நீண்டகால வெளிப்பாடு ஆஸ்துமா வரவிருக்கும் வழிகள்.